சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் சூலூர் தொகுதிக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு குடிநீர் பிரச்சினை நிரந்தரமாக தீர்க்கப்படும். தீரன் சின்னமலைக்கு தளபதியாக விளங்கி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பொல்லான் அவர்களுக்கு மணிமண்டபம் மற்றும் சிலை அமைக்கப்படும். அருந்ததியர் குடியிருப்புகளுக்கு முன்னுரிமை அளித்து வீட்டுமனை பட்டா இலவச வீடு வழங்கப்படும். அருந்ததியர் குடியிருப்பு பகுதிகளில் நிச்சயமாக சமுதாய கூடம் அமைத்து தரப்படும். வாகாரம்பாளையம் விவசாய பெருங்குடி மக்களின் பிரதான கோரிக்கைகளில் ஒன்றான கௌஷிகா நதி தூர்வாரப்படும். விசைத்தறி தொழில் குழு ஒன்று அமைத்து அந்த குழுவின் பரிந்துரை பெற்று லாபகரமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவோம். சிறுவாணி குடிநீர் திட்டத்தில் 50 லட்சம் லிட்டர் குடிநீர் வழங்கப்படும். கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் சாலை வசதிகள், பேரூராட்சிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும். விளை நிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரங்கள் அமைக்கின்ற கொடுமையையும் விவசாய நிலங்களை அழிக்கின்ற அக்கிரமத்தையும் தடுத்து மாற்று வழி அமைக்கப்படும். சொந்த வீடு இல்லாத ஏழை எளிய அருந்ததியினருக்கு குடும்ப அட்டைக்கு 1 என்ற விகிதத்தில் வீடுகள் கட்டித்தரப்படும். அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த படித்த இளைஞர்கள் சொந்த தொழில் துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தென்னை விவசாயத்திற்கும் தென்னை சார்ந்த தொழில்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். செஞ்சேரி மலையில் அரசு கல்லூரி அமைக்கப்படும். மக்களின் நல்வாழ்விற்காக ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படும். கால்நடை மருத்துவமனை உருவாக்கப்படும். ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டம் நிறைவேற்றப்படும். இதனால் தமிழகத்திற்கு 2.5 TMC நீர் நிச்சயமாக கூடுதலாக கிடைக்கும். இதுபோன்ற மக்கள் நலன் காக்கும் திட்டங்கள் செயல்வடிவம் பெற ஆதரிப்போம் உதயசூரியன்.